ராஜேந்திர பாலாஜின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் ஏடிஎம்கே இருந்தாரு. அவருக்கு அவர் பீரியட்ல இருந்தப்போ தீபாவளி ஸ்வீட் ஆகட்டும், பொங்கல் ஸ்வீட் ஆகட்டும், எல்லாமே வந்து அவர் மட்டும் இல்லை அவர் குடும்பத்துக்கும் சேர்த்து அவருடைய சொந்தக்காரவங்க வந்து பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணெடுத்தவங்க இப்படி எல்லாருக்குமே வந்து ஆவின் தயாரிக்கக்கூடிய இனிப்பு பலகாரங்கள் எல்லாமே போச்சு. அது பெரிய அளவில் ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும். இதே மாதிரி டிஎம்கே பீரியட்லையும் டிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியமான நபராக கருதப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுடைய வீட்டுக்கு கூட ஸ்வீட் பாக்ஸ்லாம் அடிக்கடி போயிட்டு இருக்கு. அவங்க மட்டும் இல்லை, டிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ ஆட்சி மாறினாலும் காட்சி இன்னமும் மாறலைங்கிறது தான் ஆறுகள் இருக்கக்கூடிய உண்மையா. ரிலையன்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு, ஆவினோட மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் காவலை எடுத்து வைக்கிறதுக்கான முயற்சியா, இதுக்கு பெரிய அளவிலான தொகையெல்லாம் கைமாறி இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரிசைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இதெல்லாம் நீங்க முகவர்களா சேர்ந்து பண்றீங்க இல்லையா? சாதாரண பொதுமக்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே அந்த பாலை பயன்படுத்துறவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து புரியுமா? புரியுதா? முதல்ல இல்லாட்டி உங்க கூட சேர்ந்து அவங்க போராட்டத்துக்கு வந்திருப்பாங்களே. வணக்கம் நண்பர்கள், இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் பால் முகவர் சங்கத்தினுடைய நிறுவனர் திரு பொன்னுசாமி அவர்கள். வணக்கம் சார். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பால் முகவர்கள் போராட்டங்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறது வாடிக்கையா வச்சுட்டு இருக்கீங்க, ஆனா பொதுமக்களை இது எதுவுமே பாதிக்கல, ரேட்டையே நாங்க உயர்த்தல அப்படின்னு ஒரு புறம் அரசு விளக்கம் சொல்லுது. இதுல எது உண்மை எது போய்? அதாவது அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய பால் இன்னைக்கு குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் நோயாளிகள் வரைக்கும் மிக அத்தியாவசியமான உணவுப் பொருள். இதை வந்து எந்த சூழ்நிலையும் புறக்கணிக்கவே முடியாது. மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா ஒன்று வாங்காம தான் விடணும், ஆனால் பால் அப்படி வாங்காம விட முடியாது. அதுதான் இன்னைக்கு அரசு நிறுவனங்களாகட்டும் இல்லை தனியார் பால் நிறுவனங்களாகட்டும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு பலமாகி போயிடுது. எவ்வளோ விலை உயர்த்தினாலும் வேற வழி இல்லை. ஒரு நாள் வருத்தப்படுவாங்க, ஒரு நாள் கோவப்படுவாங்க, இரண்டாவது நாள் மூணாவது பழையபடி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற அந்த தைரியம்தான் அவர்களை வந்து மீண்டும் மீண்டும் விலை உயர்த்த செஞ்சுக்கிட்டு இருக்கு. தனியார் பால் நிறுவனுடைய வரிசையில இப்ப அரசும் சேர்ந்திருக்குன்றது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இதை நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா கடந்த இந்த நடப்பாண்டுல மட்டுமே தனியார் நிறுவனங்கள் 4 முறை விற்பனை விலையை உயர்த்திட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் வழக்கமா கொள்முதல் விலை உயர்வு அப்படின்றதுதான் வழக்கமா ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இப்போ அரசு என்ன பண்ணியிருக்குன்னா 3 ரூபாய் கொள்முதல் விலையை உயர்த்திட்டு 12 ரூபாய் விற்பனை விலையை உயர்த்திருக்காங்க. இது ஒரு வகையில வரவேற்கக்கூடியதா இருந்தாலும் ஒரு வகையில வரவேற்கக்கூடியதுன்றது கொள்முதல் விலையை உயர்த்த முன் வந்ததுக்காக. ஏன்னா 2019 பிறகு கொள்முதல் விலை உயர்த்தப்படவே இல்லை அப்படின்ல. அப்போ கொள்முதலை உயர்த்தணும் அப்படின்ற எண்ணம் வந்ததே ஒரு பெரிய விஷயமா தான் பாக்குறோம். இது வரவேற்புரிய விஷயமா பாக்குறோம். ஆனா பால் உற்பத்தியாளர்களுக்கு யானை பசிக்கு சோழப்பொரிய உணவு கொடுத்தா எப்படி அது பத்தாதோ அது போன்றுதான் இருக்கு. ஏன்னா 15 ரூபாய் வரைக்கும் கொள்முதல் விலை உயர்த்தி கேட்ட நிலையில இவங்க வந்து வெறும் 3 ரூபாய் மட்டும் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே நேரத்தில் 3 ரூபாய் உயர்த்தி கொடுத்துட்டு மாதாந்திர அட்டைதாரனுக்கு உயர்த்தல, பச்சை பாக்கெட்டை ஏற்றல, நீல கலர் பாக்கெட்டை ஏற்றலன்னு சொல்லிட்டு கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட அந்த நிறை கொழுப்பு பாலுக்கு வந்து பொது வணிகத்துக்கான பால் விற்பனை விலை உயர்த்தது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். அது இல்லாமல் ஒரு உண்மையை மறைச்சி இவங்க பொய்யான தகவலை சொல்லி விலையை உயர்த்துறாங்க. என்ன அப்படின்னா இது வணிக பயன்பாட்டிற்கான பாலை தான் நாங்கள் ஏற்றுறோம், இதனால் ஏழை எளிய மக்கள் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்கன்றார் அமைச்சர். இவர் உண்மையிலே அந்த துறை சார்ந்த அமைச்சர் தானான்றதே எங்களுக்கு சந்தேகம். நாசர் அவர்கள் ஏன் அப்படின்னா எல்லாருமே வரும்போது தெரிஞ்சுட்டு வர முடியாது. கற்றது நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி அந்த சம்பந்த உட்புறைக்கு உள்ள வரும்போது ஒன்று பூஜ்யமா வருவோம், இல்லை குறைஞ்சபட்சம் அடிப்படை புரிதல் தெரிதலோட வருவோம். நாசர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு கூட்டுறவு சங்கத்துல சேர்மனா இருந்தவர், பாலவளத்துறையில சேர்மனா இருந்தவர். அப்போ அவருக்கு அதை பத்தின தெரிந்த புரிதல் கண்டிப்பா இருந்திருக்கும், இல்லாம இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்டவர் இப்படி ஒரு பொய்யான தகவலை ஏன் சொல்லணும்? பொய்யான தகவல்ன்றது ஆரஞ்சு பால் பாக்கெட் வந்து நிறை கொழுப்பான 6% கொழுப்பு சத்து 9% உள்ள பால் பாக்கெட் வந்து வணிக பயன்பாட்டிற்கான பயன்படுத்துறது, பொதுமக்கள் யாரும் பயன்படுத்துறது இல்ல, பொதுமக்கள் மாதாந்திர அட்டை மூலம் வாங்கிக்கிறாங்கன்றாரு. அப்போ இன்னைக்கு தமிழகத்துல ஏழை எளிய மக்களே இல்லைன்னு சொல்ல வர்றாரு, வறுமை கூட்டிக்கு யாருமே இல்லை, எல்லாமே
வசதி படுத்திக்கொள்ளிருக்காங்கன்னு சொல்றாரா என்னன்னு தெரியல. மாதாந்திர அட்டை பயன்படுத்தி யார் பயன்படுத்துவாங்க? மாதம் ஊழிய மாத சம்பளம் வாங்குறவங்க, ஓரளவுக்கு வறுமை கொட்டு மேல இருக்கிறவங்க, நல்ல வருமானம் ஈட்டக்கூடியவங்க தான் மாதாந்திர அட்டை 2000 3000 மாசம் முன்பணம் செலுத்தி பண்ணி வாங்க முடியும். மீதமுள்ள மக்கள் தான் பக்கத்துல பெட்டி கடையிலோ மளிகைகளோ பாடம் வாங்க முடியும், சில்லறை விலைக்கு தான் வாங்க முடியும். இது பொது வணிகம் சொல்லுவோம், வணிக ரீதியான சொல்ல முடியாது, பொது வணிகம். பொது வணிகத்துல பால் முகவர் கடைகளையோ இல்ல சில்லறை கடைகளையோ பெட்டி கடையிலேயே போய் வாங்க அக்கம்பத்தில் உள்ள மக்கள் அன்னன்னைக்கு ஒரு 200 300 சம்பாதிப்பாங்க. ஆரஞ்சு பால் வந்து விற்பனைய நிறுத்த சொல்லி குறைக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தப்பட்டது. ஏன் அப்படின்னா, நீங்க தமிழகத்துல ஆவின் நிர்வாகம் சொல்றது பால் தொலைச்சு சொல்ற 43 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் பண்றோம்ன்றாரு. ஆனா நிச்சயமா 43 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் பண்ணல, வெறும் 30 லிருந்து 34 லட்சம் லிட்டர் தான் பால் கொள்முதல் நடக்குது. அங்க இவங்க உண்மையை மறைச்சுதான் ஒவ்வொரு விஷயமே நாங்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிஞ்சு. காரணமே கடந்த அதிமுக ஆட்சியில என்ன நடந்ததோ அதுல மோசமா நடக்குது நிர்வாகம். சரி, இந்த அரசால் வந்து அதிமுக ஆட்சியில நடந்த தவறுகள்லாம் சரி செய்யப்படும், ஆவின் வந்து சீர் செய்யப்படும் நாங்க நினைச்சோம். ஆனா இப்ப முன்ன இருந்த ஆட்சியாளர் செய்ததை விட இப்ப படுமோசமா நிர்வாகம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஆரஞ்சு பால் பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, இப்போ அந்த தயாரிக்கிறதுக்கு எல்லா மாடுகளும் 6% கொழுப்பு சத்து பால் கொடுக்காது. எருமை மாடுகள் மட்டும்தான் 6, 6.5, 7 வரைக்கும் வரும். பசும்பால் பொறுத்த வரைக்கும் 3, 4, 4 தான் அதிகபட்சம் தான் 4.5 வரும் பசும்பால்ல. ஆனா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பசு மாடுகள் கொடுக்கக்கூடிய பாலம் பார்த்தீங்கன்னா 3.3, 3.8 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். அப்போ 6% கொழுப்பு சத்து நிறைய கொழுப்பு பால் கொடுக்கணும்னா அதுக்கு கிரீம் சொல்லுவாங்க. பால் இப்போ நீலகலர் பேக்கெட் வந்து 3% கொழுப்பு, பச்சை 4.5%, டபுள் டபுள்னு சொல்றது 1.5%. இதுக்கு தயாரிக்கும் போது அதுல இருந்து கிரீம் எடுத்து வச்சிருப்பாங்க, கொழுப்பு சத்தை தனியா எடுத்து வச்சிருப்பாங்க கிரீம். அது வந்து எப்பவுமே தேவைக்கு அதிகமா கையிருப்பு இருந்துகிட்டே இருக்கும் எல்லா பால் நிறுவனங்களையுமே. சோ கொழுப்பு நிறை கொழுப்பு பால் தயாரிக்கும் போது அந்த கிரீமை ஆட் பண்ணி தான், கொழுப்பு சத்துக்கு அதை ஆட் பண்ணி தான் உங்களுக்கு நிறை கொழுப்பு பால் தயாரிக்கப்படுது. அப்போ இந்த ஆவில கொள்முதல் வந்து ரொம்ப கடுமை குறைஞ்சி போனதன் காரணமா இந்த கிரீம் வந்து கையிருப்பு இல்லை. இப்ப வெளியில இன்னைக்கு அமைச்சர் வந்து அண்டை மாநிலங்களோட ஒப்பிடுறாரு, தமிழ்ல விலை உயர்வு அதிகம், கர்நாடகாவோட நந்தினி பால் விலை உயர்வு அதிகம். நந்தினியில ஃபுல் நிறை கொழுப்பா 55 ரூபா தான் லிட்டரு கர்நாடகால, இங்க இப்ப 60 ரூபாய்க்கு இருக்கிறாங்க. இதே அமுல் எடுத்துக்கிட்டோம்னா 61 ரூபா நிறை கொழுப்பு பால். இன்னும் சொல்ல போனா அமுலை பத்தி ஒப்பீடு செய்வதற்கு தகுதியே கிடையாது உங்களுக்கு குஜராத்ல இருக்கக்கூடிய. ஆமா, இன்னைக்கு பார்வர் துறையில இன்னைக்கு தண்ணீரை அடைந்த நாடாக இருக்குன்னா அமுல் தான் ஒரு முன்மாதிரி. வெண்ணெய் புரட்சிக்கு வித்திட்டது அங்கதான் குஜராத்ல தான் வர்கீஸ் குரியன் டாக்டர் பார்வர் துறையின் தந்தை எப்படிய வர்கீஸ் குரியன் வந்து பணியாற்றல அங்கதான், அதெல்லாம் இன்னைக்கு முன்மாதிரியா இருந்துகிட்டு இருக்கு. அப்படி முன்மாதிரிக்கக்கூடிய ஒரு கூட்டுறவு சங்க அமைப்பு கூட ஆவியினை ஒப்பிட்டு பார்க்கறதே முதல் தவறான விஷயம். அப்போ இன்னைக்கு ஆவின்ல இந்த கிரீம் பற்றாக்குறையினால பற்று ஆயுள்னு சொல்லுவாங்க. இந்த பற்று ஆயுள் ஆவின் அமுல்ல இருந்து கொள்முதல் செய்யறாங்க, அமுல்ல இருந்து கொள்முதல் செஞ்சுதான் இந்த ஆவின் அந்த ஆவியோட பாக்கெட் உற்பத்தி பண்றாங்க. அப்போ அதிக விலை கொடுத்து வாங்கி ஆரஞ்சு பால் உற்பத்தி செய்யும் போது இழப்பு ரொம்ப வருதா அப்படின்னு. சோ இந்த இழப்பை சரி கட்டணத்துக்கு என்ன பண்றாங்க, முதல்ல பால் சேல்ஸ் குறைக்க சொல்லி முகவர்கள் வந்து நிர்பந்தம் செய்யப்பட்டாங்க. நான் உடனே ஊடகங்களுக்கு நாங்க தெரியப்படுத்தணும், இதை வந்து விலை உயர்வு மூலமா ஆட்டோமேட்டிக்காக மக்களை வந்து திசை பண்ணுவோம், மக்களை வந்து ஆரஞ்சு பால் வேண்டாம் அது விலை அதிகம், தனியாரோட இது ஒப்பீடு செய்யல லிட்டருக்கு 4 ரூபா 5 ரூபா வித்தியாசம் வருது, அப்ப தனியாரே வாங்கிக்கலாம் இல்ல பச்சை கலர் பாக்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திசை திருப்புவதற்கான முயற்சியை தான் இவங்க முன்னெடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தாலும் பச்சை பாக்கெட்டையாவது அதிகமா கொடுக்கணும் இல்லையா, நிலைப்படுத்தப்பட்ட பாலையாவது அதிகமா கொடுக்கணும் இல்லையா, அதையும் பாவம் உற்பத்தி பண்ணல. காரணம் கொள்முதல் இல்லை, கொள்முதல் இல்லாததுனால இப்போ வந்து பச்சையும் தட்டுப்பாடா இருக்கு, ஆரஞ்சு பாலும் கொடுக்க முடியல, மாதாந்திர அட்டைக்கு வரவில்லை, இது வரவில்லை. கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப நீங்க பேசுற வச்சு பார்க்கும்போது ஆவின் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆரஞ்சு பால் பாக்கெட்டை வந்து காணாம செஞ்சது மாதிரி, பச்சை பால் பாக்கெட் ஆகட்டும் இல்ல விளம்பரங்கள்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா போடுறாங்க, ஆனா மூடு விழா நடத்தக்கூடிய சூழல் வந்து நிலவுது அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களே நிறைய பேர் வந்து செய்தித்தாள்கள்ல பேட்டி கொடுக்குறாங்க, செய்தி சேனல்களும் இதையே தான் சொல்லிட்டு இருக்கு. இது உண்மையா?
ஆமா நெய்யே தாய்ப்பாலுக்கு நிகரான பால் ஆவின்னு சொல்லி அரசு விளம்பரப்படுத்துது. ஆனா அரசு விளம்பரப்படுத்துது அரசு ஒரு நலநோக்கத்தோட செய்யறாங்க. அது எந்த அரசாக இருந்தாலும் கூட்டுறவுத்துறையான பொதுத்துறை நிறுவனம் ஆவின் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது மாட்டு கருத்து இல்லை. ஆனா ஆவில இருக்கக்கூடிய நிர்வாகமும் பால்வளத்துறையும் ஒரு செயின் லிங்க் மாதிரி, இது ஒரு சீரான இடம். செயின் லிங்கிறத விட தண்டவாளம் ரயில் தண்டவாளம் மாதிரி, இந்த ரெண்டு தண்டவாளமும் ஒன்னா சேரக்கூடாது. ஆனா ஒரே பயணத்தை நோக்கி போகணும். இங்க என்ன நடக்குதுன்னா, பார்வளத்துறையும் ஆர்வினும் ஒரு கூட்டு முயற்சி பண்ணிக்கிறாங்க. கூட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு ஆர்வினை சிதைக்கக்கூடிய வளர்ச்சியிலைக்கு கொண்டு போகாம சிதைக்கக்கூடிய வகையில பார்வளத்துறை செயல்பட்டு இருக்கு. ஏன்னா பார்வளத்துறை ஆணையர் தான் ஆர்வினுடைய நிர்வாக இயக்குனர். இரண்டு பொறுப்புல இருக்க வேண்டியவரை ஒருத்தரையும் இரண்டு பொறுப்பை பாக்குறாரு. அப்ப எங்க அந்த நிர்வாகம் சரியா இருக்கும்? பார்வளத்துறை ஆணையர் தனியா இருக்கணும், நிர்வாக இயக்குனர் தனியா இருக்கணும். ஆர்வின்றது ஒரு கூட்டுறவு நிறுவனம். பார்வளத்துறைன்றது அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிறது. அப்ப நீங்க தனியாருக்கு அதிகாரியை போட்டுக்கணும் இல்லையா? திமுக அரசு வந்த உடனே தனியார் அதிகாரி போட்டாங்க. பிரகாஷன் சொல்லி சென்னை மாநகராட்சி ஆணையரா இருந்தவரை இதுக்கு ஆணையரா போட்டாங்க. நீங்க பேர் முதல்ல சொல்றீங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பீப்புள் தானே வந்து ஒரு கம்பெனியினுடைய வளர்ச்சிக்கு காரணம். இப்ப கவர்மெண்ட்ல ஒரு போஸ்டிங் கிடைக்குது, மார்க்கெட்டிங் மேனேஜர், அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு. அதே மாதிரி ஆவிலையும் ஆள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சீட்டை தட்டக்கூடிய வேலையை மட்டும் தான் பாக்குறாங்க. வெளியில போய் ஆவில ப்ரொமோட் பண்றதுக்கான எந்த வேலையுமே பாக்குறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு இப்ப இந்த ஆணையர் சொன்னேன் இல்லையா, அந்த ஆணையரே பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் தான் இருக்கிறாரு. மாதவரத்துல இருக்கும்போது ஆணையரா இருப்பாரு, நந்தனம் வந்துட்டாருன்னா நிர்வாக இயக்குனரா மாறிடுவாரு. பொன்னுசாமி இப்ப நான் இருக்கிறேன், நான் இங்க இருக்கும்போது பொன்னுசாமியா இருக்கேன், இன்னொருத்தன் முன்னுசாமியா இருக்கேன்னா சரியா இருக்குமா? அது பிராரதனம். பிராரதனம் இல்லையா? அவர் அங்க இருக்கும்போது ஒரு மேனேஜ்மெண்ட் தப்பு செய்யுதான் தவறு சுட்டி காட்டுவாரு. இதே அங்க போச்சுன்னா சரின்னு சொல்லி நியாயப்படுத்துவாரு. அது எப்படி அந்த மேனேஜ்மெண்ட் சரியா இருக்க முடியும்? ஸோ அந்த அடிப்படையில தான் இப்ப நீங்க கேட்ட அந்த நிர்வாகம் கூட மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய அவங்க விற்பனையை மேம்படுத்தணும், விற்பனையை அதிகப்படுத்தணும், நிர்வாகத்தை மேம்படுத்தணும். அதற்கான செயலை செய்யறவங்க லட்சக்கணக்கில் ஊதியம் வாங்குறாங்க. லட்சக்கணக்கில் ஊதியம் வாங்கிட்டு இந்த அலுவலகத்தை விட்டு வெளியில வர்றதே கிடையாது. அது சென்னை நந்தனமுள்ள தலைமை அலுவலகமாக இருக்கட்டும், இல்ல மாவட்ட ஒன்றியங்கள் இருக்கக்கூடிய அலுவலகங்களாகட்டும், அந்த அலுவலகங்களை விட்டு வெளியில வர்றதே கிடையாது அதிகாரிகள். ஆனா ஊதியம் மட்டும் மாசம் மாசம் பல லட்சங்கள் அவங்களுக்கு வந்து விரைவாங்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த இதுக்கும் பல கோடி ரூபாய் ஊதியம் விரைவாங்கிட்டு இருக்கு. அவங்க எப்படி சார் வெளியில வருவாங்க? ராஜேந்திர பாலாஜின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் ஏடிஎம்கே இருந்தாரு. அவருக்கு அவர் பீரியட்ல இருந்தப்போ தீபாவளி ஸ்வீட் ஆகட்டும், பொங்கல் ஸ்வீட் ஆகட்டும், எல்லாமே வந்து அவர் மட்டும் இல்ல அவர் குடும்பத்துக்கும் சேர்த்து அவருடைய சொந்தக்காரவங்க வந்து பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணெடுத்தவங்க இப்படி எல்லாருக்குமே வந்து ஆவின் தயாரிக்கக்கூடிய இனிப்பு பலகாரங்கள் எல்லாமே போச்சு. அது பெரிய அளவுல ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இதே மாதிரி டிஎம்கே பீரியட்லயும் டிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியமான நபராக கருதப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுடைய வீட்டுக்கு கூட ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் அடிக்கடி போயிட்டு இருக்கு. அவங்க மட்டும் இல்ல, டிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுநர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ ஆட்சி மாறினாலும் காட்சி இன்னமும் மாறலைங்கிறதுதான் ஆளுநர்ல இருக்கக்கூடிய உண்மையா? இப்போ அந்த ராஜன்வாஜி அவர்களை பத்தி சொல்லும் போது, இப்ப பாராளுமன்ற நாசர் அவர்கள் பொறுப்பேற்ற சில மாதங்களே அதிகமான சில தகவல்களை சொன்னாரு. இந்த வீட்டுக்கு 110 ஸ்ட்ரீட் கொண்டு போனாங்கன்ற தகவல் சொன்னதே அமைச்சர் நாசர் அவர்கள் தான். அந்த தகவல் கூட எங்களுக்கு தெரியாத, அவர் தான் அந்த தகவலை சொன்னார். அந்த தகவல் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி 110 இனிப்புகள் இங்க இருந்து அவர் வீட்டுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காருன்றீங்க. அவங்க நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல? நடவடிக்கை எடுக்கப்படலை. இதே திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்துல அவர் ராஜமுறை என்ன பண்ணாருன்னா, சிவகாசி இருக்கக்கூடிய பட்டாசு ஆலைகள்ல இலவசமா குறைந்த விலைக்கு பட்டாசுகளை வாங்கி பால் உற்பத்தியாளர்களுக்கு வலுக்கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யப்படுது அதிக விலைக்கு. அதுல பல கோடி ரூபாய் ஆலை அமைஞ்சாரு. அது விஷயமா நாங்களும் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறோம். நடவடிக்கை போகணும், நடவடிக்கை இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே தவிர நாசர் அவர்களும் செஞ்சிட்டு இருக்காரு. நாசர் என்ன பண்றாரு, இப்ப இனிப்புகள் தீபாவளி இனிப்புகள் கேள்விப்பட்டிருக்கீங்க, செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இனிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனம் முன்னணி நிறுவனங்களை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு காஞ்சி நிறுத்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய 420 ரூபா தான் அரை கிலோ, இவங்க 650 ரூபா. இந்த இனிப்புகளை வலுக்கட்டாயப்படுத்தி பால் உற்பத்தியாளர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு இருக்கு. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா நீங்க நாடாளுமன்ற கனிமொழி அவர்களை பத்தி பேசுனீங்க. ராஜேந்திர பாலாஜி மீது குற்றச்சாட்டு வச்ச அமைச்சர் நாசர் அவர்கள் தான்
கனிமொழி அவர்கள் வீட்டுக்கு இனிப்புகள் அதிக அளவு அனுப்பியதாகவும் கனிமொழி அவர்கள் வந்து நாசர் அவர்களை திட்டி திருப்பி அனுப்பிச்சிருக்கிறார் அதாவும் தகவல் வந்திருக்கு. உண்மையில அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவங்க கனிமொழி அவர்களை வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அமைச்சர் வந்து ஸ்வீட் கொண்டு கொடுக்குறாருன்னு அவங்க பெற்றுக்கொள்ளாம ரிசீவ் பண்ணாம ஏற்கனவே கடந்த ஆட்சியில் ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த தவறு நாமளே சுட்டி காமிச்சிருக்கிறோம். மறுபடியும் தப்பு நீயே ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி திட்டி எடுத்துட்டு போயிருக்கு. ஒரு பாக்ஸ் நிற்கக்கூடாது எடுத்துட்டு போயிருந்து சொல்லி சொன்னதா நம்பிக்கை நம்பத்திலிருந்து தகவல் வந்தது. அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்போ இவங்க வந்து மேலிடத்துல நற்பெயர் வாங்கணுன்றதுக்காக அந்த ஆர்மியை சீரழிக்கக்கூடிய வகையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பணியாளர்கள் அதுதான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பணியாளர்களை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா அந்தந்த துறைக்கு சேர்ந்தவங்களை பணியாளர் நியமனம் பண்ணணும். கால்நடை மருத்துவர்களை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிர்வாக வேண்டும் பண்ணக்கூடிய நிர்வாகத்துக்கும் கொண்டு வந்து உள்ள கொண்டு போட்டிருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர்றதுக்கு உண்டான பொறுப்பு அவங்க தட்டி படிச்சுட்டு கணக்கு. இப்ப நீங்க படிச்சுட்டு வேலையாம இருப்பீங்க, நான் படிச்சு வேலையாம இருப்பேன், நம்ம சந்ததி படிச்சு வேலையாம இருப்பாங்க. அந்த துறைக்கு அவர்கள் வேலைக்கு எடுக்காம கால்நடை மருத்துவராக பணிக்கு எடுத்தவங்க போய் கால்நடைகளுக்கு போய் சிகிச்சை வைங்க, கிராமங்களில் போய் கால்நடைகளுக்கு சிகிச்சை வைங்கன்னு சொல்றாங்க. அவர்கள ஒவ்வொரு ஒன்றியங்களையும் நிர்வாகத்தை அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்து அவங்கள பணியில போட்டு அதுல ஒரு மிகப்பெரிய அளவுல முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான முறைகள் நிர்வாக சீர்கள் சரி செஞ்சாலே உனக்கு ஆர்மியின்கான வருவாய் இழப்பு குறைஞ்சிடும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வருவாய் இழப்பு பத்தி பேசுறீங்க. கவர்மெண்ட்டுக்கு வருவாய் இழப்பு எப்படி எல்லாம் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக டிஎம்கே முயற்சி பண்ணுது, ஏடிஎம்கே முயற்சி பண்ணுது. ஆர்மியை ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு ஒருவேளை இந்த அதானி அம்பானி குரூப் நம்ம பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை வந்து இந்த மில்க் ப்ரொடியூஸ்லையும் சரி விற்பனையிலையும் சரி உள்ள இறக்குறதுக்கான முயற்சி கொண்டுதான். ஒண்ணு குறிப்பா ரிலையன்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு ஆர்மியோட மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் காவலை எடுத்து வைக்கிறதுக்கான முயற்சியா இதுக்கு பெரிய அளவிலான தொகையெல்லாம் கைமாறி இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா நாங்களே இந்த தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னால் பிரச்சாரம் முன் வச்சோம். ஆர்மியை அபகரிக்க பார்க்கிறது ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் வந்து ஆவினை வந்து முழுங்கி கவனிக்கிறது திட்டமிடுகிறது. நாங்களே ஒரு அறிக்கையை வெளியிட்டோம். ஏன் அப்படின்னா இந்த நெய் பன்னீர் உள்ளிட்ட பல பொருட்களை வந்து கொள்முதல் செய்யக்கூடிய விநியோகம் செய்யக்கூடிய மொத்த உரிமையை வந்து மதுரை கோயம்புத்தூர்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே வெளியில நம்ம சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்காது நெய். ஆவினுடைய நெய் வந்து சூப்பர் மார்க்கெட் கிடைக்காது, மளிகை கிடைக்காது, ஆவின் பாலகங்கள்லேயே கிடைக்காது. ஆனா ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். ரிலையன்ஸ் எங்கெங்கெல்லாம் விநியோகம் செய்யறாங்களோ அங்கதான் கிடைக்கும். இங்க ஆர்வின் சூப்பர் ஆர்வின் பாலகங்களையும் பால்மொகர்கள்ட்டையும் கிடைக்காத விலைக்கு அவங்க குறைவா கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு நெய் ஒரு 500 ரூபா வச்சுக்குவோம். ஒரு 1 லிட்டர் நெய் ஒரு லிட்டர் நெய் 500 ரூபா வச்சுக்குவோம். எம்ஆர்பி அதிகபட்ச விலை இப்ப 590 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த 590 ரூபா நெய் பாலகங்கள் நான் ஆவின் பால் போறேன். நான் 500 ரூபா என்னால கொடுக்க முடியும். ஆனா ரிலையன்ஸ்ல போனா 520 ரூபா 500 ரூபாய் கொடுக்க முடியாது. அப்ப நீங்க ஒரு 100 ரூபாய் 50 ரூபா கொடுங்க பால்முகவர்களையும் அழிச்சிட்டு ஒட்டுமொத்தமா அதானி மாதிரியான ஆட்களுக்கு அவங்களை வளர்ப்பதற்கான முயற்சி முன்னெடுத்து இருக்காங்க. அந்த பால் விநியோகம் இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து குட் லைஃப் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பால் கொண்டு வந்தாங்க. அந்த பால் வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க பண்ணாங்க அப்படின்னா வேற ஒரு டைரியில லீஸ்க்கு எடுத்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. காஞ்சிபுரம் வேற ஒரு கந்தாடைன்னு ஒரு டைரியில. அப்போ வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஆவின் மொத்த விநியோகஸ்தர்கள் அப்போ வந்து மாதவன் மூர்த்தி அவர்கள் இருக்காரு நினைக்கிறேன் மினிஸ்டரா. இந்த மொத்த விநியோகஸ்தர்களை இந்த ரிலையன்ஸ் காரங்க போய் காண்டாக்ட் பண்றாங்க. நீங்க எங்களுடைய பிராண்டை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க, சேல்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நாங்க இது பண்றோம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த மொத்த விநியோகஸ்தர்கள் என்ன பண்றாங்க, அப்போ ஆவின் வந்து பார்வையில் தட்டுப்பாடாக இருந்த காலம் திமுக ஆட்சி மாதிரி அதிமுக ஆட்சி வந்தது அப்புறம் சரி செஞ்சு வந்து மகிழ்ந்து அவங்க இப்ப அவங்க என்ன மொத்த விநியோகம் என்ன பண்றாங்க ஒட்டு மொத்தம் அந்த ஒரு 4-5 மொத்த விநியோகம் சென்னையில் ரிலையன்ஸோட சொல்லுவாங்க சிஎன்டாக் சொல்லிட்டு அந்த எடுத்து வச்சுக்கிறாங்க. சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் முறையில் எடுத்து வச்சுக்கிட்டு முகவர்களை மிரட்டுறாங்க, நீ ரிலையன்ஸ் வாங்கினாதான் நான் ஆவின் தருவேன், இல்லைன்னா நான் தரமாட்டேன், இல்லைன்னா குறைச்சிதான் தருவேன், நீ கேட்கறவங்க குறைச்சிதான் தருவேன் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து நிர்பந்தம் படுத்துறாங்க.
இது சம்பந்தமா அப்போதைய நிர்வாக இயக்குநராக இருந்த அபூர் வர்மாயி இப்போ நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய சுபீர் அப்போது இணை நிர்வாக இயக்குநராக இருக்கிறப்போ இவர்களால நேரில் சந்திச்சு மனம் கொடுக்கணும் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் டபிள்யூஎஸ்டிக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எங்களை த்ரெட்டன் பண்றாங்க எங்களுக்கு வந்து ஆவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் தனியாரோட நாங்கள் நேரடி தொடர்பு இருக்கோம் இவங்க அதை எடுக்கிறதுனால எங்களுக்கு அதோட வருமானம் பாதிக்கப்படுது இவ்வளவு தொழிலும் பாதிக்கப்படும் போது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிட்டாங்க அது ஒண்ணு ஆவி வந்து நடவடிக்கை எடுக்கலைங்கிறீங்க பால் வந்து கொள்முதல் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கனாலோ இல்ல இன்னும் கொஞ்சம் கூட வந்து பால் பாக்கெட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாலோ அதுக்கு ஆவி நிர்வாகம் தர மறுக்குதுன்னு இருக்கீங்க தொடர்ந்து கொள்முதல் விலையை உயர்த்திக்கிட்டு தான் போகுதுன்னு ரிலையன்ஸ் உள்ள வந்துருக்கீங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரிசைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஆனா இதெல்லாம் நீங்க முகவர்களா சேர்ந்து பண்றீங்க இல்லையா சாதாரண பொதுமக்கள் இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே அந்த பாலை பயன்படுத்துறவங்க அவங்களுக்கு இந்த விஷயம் புரியுமா புரியுதா இல்லாட்டி ஒண்ணு கூட சேர்ந்து அவங்க போராட்டத்துக்கு வந்திருப்பாங்க அதாவது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இது பொதுமக்களுக்கு புரியலன்றது ஏற்றுக்கொள்ள நானும் ஏற்றுக்கொண்டிருக்கேன் எங்கள் அமைப்பு 2008 துவங்கப்பட்ட பிறகு ஆவின்ல நடைபெறக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ஊடக நிர்வாகிகளாகவும் சமூக ஊடகங்களாகவும் தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதுல ஏன் மக்கள் வந்து போராடல அப்படின்றதுக்கான விஷயத்த முதல்லயே நான் சொன்னேன் என்ன சொன்னேன் இது வந்து எவ்வளவுதான் விலை உயர்ந்தாலும் வேற வழியில வாங்கித்தான் ஆகணும் இது ஒரு அத்தியாவசியமான ஒரு துறை அரிசி மாதிரியோ பருப்பு மாதிரியோ அது அத்தியாவசியமா இருந்தாலும் கூட அதோட அளவை குறைச்சிக்கிட்டு வேற வகையான உணவு கூட அவங்களால போக முடியும் அரிசா சாப்பிடுறவங்க சப்பாத்திக்கு போக முடியும் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா டீசன்ட் உணவுகளுக்கு போக முடியும் ஆனா பால் பயன்படுத்துறவங்க குடிக்கிறவங்க கண்டிப்பா பாலை வாங்கித்தான் ஆகணும் வேற வழியே கிடையாது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும் கொடுத்தாலும் நோயாளிகளுக்கு பால் கொடுக்க வேண்டிய கொடுத்தாலும் அது எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய சத்து மிக்க ஒரு உணவு அது சோ அதை வாங்கித்தான் ஆகணும் ஒரு மனிதன் பிறப்பில் தொடங்கி இறப்புக்கு பின்னரும் கூட தேவைப்படக்கூடிய எதிர்வினை வரலன்னா உங்களுக்கு தேவைகள் எனக்கு தேவை போராடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு யாருக்கும் நேரம் கிடையாது பொதுவான விஷயம் என்னன்னா நீ போராடுவதற்கு யாரும் தயாராகவும் இல்லை அதற்கான நேரமும் இல்லை ஏன்னா இயந்திரத்தனமா வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் முன்னாடி போறாத மெட்டி மிதிச்சு மேல ஏறிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கும்போது அப்ப அந்த கவர்மெண்ட் வந்து தவறா பயன்படுத்துறாங்க கண்டிப்பா இப்போ நான் பால் முகவர்களே இப்ப பால் உற்பத்தியாளர்கள் தரப்ப கூட சாலைகளை பால் கொட்டி போராடுறாங்க நாங்க ஆவியது பால் வழங்க மாட்டோம்ன்றாங்க மாட்டுல இருந்து கரும்பு சாலையை ஊத்துறாங்க மாத்தி யோசிக்கணும் இவங்க வந்து காலங்காலமா சாலையில குட்டி போராட்டம் போராட்டம் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க இப்படி மாத்தி யோசிங்க நீங்க பால் இவங்களும் தரமாட்டோம் யாருக்கு நம்ம ஆவினோ இல்ல பிரைவேட்டோ யார் எனக்கு உரிய விலையை கொடுக்க முடியும் அவங்களுக்கு பால் தரமாட்டோம் நம்ம இலவசமா கொடுக்குறேன் சாலையை கொட்டுற பணம் மொத்த பயிரும் இலவச மக்கள் கொடுத்துட்டு இருக்கேன் நிர்வாகம் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு பால் வரல மக்களுக்கு பால் போயிடுது இவங்களுக்கு வரல இவனுடைய வருமானம் பாதிக்குது அப்ப நிர்வாகம் இறங்கி வருமா இல்லையா பேச்சுவார்த்தைக்கு அதான் அவங்க போராட்ட தன்மையை மாற்றி அமைக்கணும் இந்த பால் முகவர்கள் நாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகாலை 3 மணில இருந்து 1 மணில இருந்து 2 மணில இருந்து கண்ணு முடிச்சு மழை பஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் 30 மக்களும் தங்குதடையெல்லாம் போய் பணியை செஞ்சாலும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தாமதம் பண்ணாலும் அன்னைக்கு ரொம்ப கடுமையான போராட்டம் ஆகிடும் ஸோ எங்களால பொதுமக்களுக்கு பால் விநியோகத்தை நிறுத்தவே முடியாது ஏன்னா நாங்க துறையை வந்து மிக உயரிய அதோட நேசிச்சு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால அந்த நம்முடைய பலவீனம் தான் எதிராளிக்கு பலமா போயிடும் ஏன்னா பால் முகவர்கள் வந்து காலத்துல இறங்கி போராட மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து காலையில பால் விநியோகம் மாலையில வசூல் விநியோகம் வசூல் இந்த இடைப்பட்ட நேரத்துல மதியம் கொஞ்சம் ஓய்வு தூங்கி ஓய்வு எடுத்தாதான் மறுநாள் நான் வந்து சார்ஜி நான் மறுபடியும் வேலை செய்ய முடியும் ஆனா இந்த நான் போராட்டம் போய் 1-2 நாள் டைம் ஒதுக்கினா பால் விநியோகம் செய்ய முடியாது விநியோகம் செய்த பாலுக்கான தொகையை வசூலிக்க முடியாது ஒட்டுமொத்த செய்யணுமே இயந்திரமே பழுதடைஞ்சு போயிடும் அந்த எங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி தான் தனியார் நிறுவனமும் ஆவி நிறுவனமும் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்க மாட்டேங்குது தனியார் நிறுவனங்களாவது நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம் குரல் கொடுத்தோம் இல்ல பேச்சுவார்த்தை போனோம்னா கூட
வரஞ்ச பட்சம் எங்களுக்கு மதிப்படைச்சு முகவர்கள் சிலர் வணிகர்கள் மூணு பேருக்கு எடுத்துக்கணும் சொல்லி 1,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் தொடர்ந்து அடிமை அடி அடிச்சு 2019 அந்த அம்மி நகர்ந்தது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு 2019 எங்களுக்கான வாழ்வாதாரம் இதுவரைக்கும் உயர்த்தி வழங்கப்படவே இல்லை. இப்ப கூட 12 ரூபாய் உயர்த்திருக்காங்க, விவசாயிகளுக்கு 3 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஆனா பால் உற்பத்தியாளருக்கு 1.5 பைசா கூட கொடுக்கல பால் முகவர்களுக்கு. அப்போ அந்த பொதுமக்களுக்கு கொண்டு போய் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? அப்போ ஒரு வேலை நாங்கள் பாலை புறக்கணிக்கலாம்னாலும் நான் பொதுமக்கள் செய்ய பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க, வயசானவங்க பாதிக்கப்படுவாங்க, நோயாளிகள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு பார்த்தே நாங்கள் எங்கே நாங்கள் வருத்திக்கிறோம். ஆனால் இதை வந்து அரசு வந்து கண்டுக்காம ஒரு மெத்தனை போக்கோட மாற்றம் தாய்மான பலனோட தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து வந்து கடந்த 14 ஆண்டு காலமாக அவங்களோட பயணிக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல பயணத்துல பிரசாத் சிங் மூலிமா உங்களுடைய குறைகளை வந்து நிச்சயமா மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முயற்சி வந்து எடுத்தேன். அதே நேரத்துல இந்த குரல் வந்து நிச்சயமா அரசினுடைய செவிகளுக்கும் எட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையையும் தொடர்ந்து உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஈடேறணும் அப்படிங்கிறது நான் வாழ்த்துக்களாக தெரிவிச்சுக்கிட்டேன். இப்படி ஒரு சிறப்பான வாய்ப்பை எங்களுடைய மனக்குமுறல்களை உள்ள குமுறல்களை குறைகளை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த உங்களுக்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.